எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். தோனிக்கு விசில் போடு. அப்படிலாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் 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 இந்த சிஎஸ்கேல ஒரே ஒரு தமிழன் கூட கிடையாது. விவசாயில கேட்டா எங்களுக்கு விலையும் கிடையாது, நிம்மதியும் இல்ல, எங்க வாழ்க்கையே கேள்விக்குறியின்னு எந்த தரப்பு மக்கள் கேட்டாலும் சரி. விவசாயில கேளுங்க, திருப்தி கிடையாது. இளைஞர்களை கேளுங்க, திருப்தி கிடையாது. பெண்களை கேளுங்க, திருப்தி இல்ல, கோபத்துல இருக்கிறாங்க. திராவிட ஆட்சி என்று சொன்னால் இரு கட்சிகளை சார்ந்த ஆட்சி தான். 1967 தொடங்கிய திராவிட ஆட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 55 ஆண்டுகள் கடந்தும் திமுக அண்ணா திமுக இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் மனதிலே எங்களுக்கெல்லாம் எப்போ ஒரு மாற்றம் வரும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். யாரை கேட்டாலும் சரி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலுள்ள பெண்களையும் தமிழ்நாட்டிலுள்ள இளைஞர்களையும் நீங்கள் கேளுங்க. என்னப்பா என்ன வேணும்னா, ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது போதுங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க, ஏங்க எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, பெண்கள் மனசுல எங்களுக்கு விடுதலை கிடைக்கல, இன்னும் அந்த சாராயத்திலிருந்து விடுதலை கிடைக்கல எங்களுக்கு. இந்த ஆதங்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களும் பெண்கள் மத்தியிலும் இருக்கிறது. விவசாயிகளும் கேளுங்கள், என்ன நடக்குதுப்பா, எங்கேயோ நான் கடனை வாங்கி நான் எப்படியோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு விளைச்சலுக்கு கிடையல. நேற்று பார்த்துக்க செய்தி பார்த்துருக்கீங்களா, தக்காளி தக்காளி அப்படியே கூட கூடையா ரோட்ல கொட்டியிருக்கிறான் விவசாயிக்கு. தக்காளி எங்க விளைச்சிட்டு இருக்கு, மேற்கு பகுதியில், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், மேற்கு தொடர்ச்சி மலை அரிவாளத்தில் தான் தக்காளி விளைச்சல். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்திற்கு முன்பாக 1 கிலோ தக்காளி 60-70 ரூபாய், இன்னைக்கு பார்த்தா தக்காளி 5 ரூபாய், அதுலேயும் விவசாயிகிட்ட வாங்குறது 1 ரூபாய். அந்த தக்காளி பறித்து வண்டியில் ஏற்றுறதுக்கு 4 ரூபாய் அவனுக்கு செலவாகுது. அதனால் பறிக்கிறது கிடையாது தக்காளியை, பறிச்சு லாப நட்டத்தில் இப்போ எப்படி விற்கிறது. அதனால் இப்படி ஒரு சூழல். விவசாயிகளை கேட்டால் எங்களுக்கு விலையும் கிடையாது, நிம்மதியும் இல்லை, எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியின்னு எந்த தரப்பு மக்கள் கேட்டாலும் சரி. விவசாயிகளை கேளுங்க, திருப்தி கிடையாது. இளைஞர்களை கேளுங்க, திருப்தி கிடையாது. பெண்களை கேளுங்க, திருப்தி இல்ல, கோபத்துல இருக்கிறாங்க. இப்படி பல அரசு அதிகாரிகளை கேளுங்க, நாங்க பழைய பென்ஷன் எங்களுக்கு வேணும்னு நாங்க எவ்வளவு காலம் கோரிக்கை வச்சோம், ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல முறை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதை பத்தி அறிகுறி கூட கிடையாது. இப்படியெல்லாம் பல விதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு பேசினாங்க பார், இந்த ஆட்சினா திராவிட ஆட்சியில் பொதுவாக நான் சொல்கின்றேன், 55 ஆண்டு காலம் என்றால் 1/2 நூற்றாண்டு நாம் பிறக்கிறதுக்கு முன்னிலிருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நீண்ட காலம் ஆட்சி இந்தியாவில் வேற யாரும் செய்யறது, இவங்க தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ திராவிட மாடல் மாடல் மாடல்னு பேசிட்டு வர வராங்க. அதில் அதான் நான் பல முறை கேட்டுட்டேன், விவாதிக்க நான் தயார், வாங்க ஒரு மேடையை போடுங்க, உங்க யாராவது அனுப்புங்க, யார் வேணா அனுப்புங்க, நான் தயாராக இருக்க, விவாதம் பண்ணலாம். ஒரு பக்கம் திராவிட மாடல் எடுங்க, இன்னொரு பக்கம் பாட்டாளி மாடல் எடுங்க. நம்ம மாடல் பாட்டாளி மாடல், அவங்க மாடல் திராவிட மாடல். திராவிட மாடல்லாம் முதலாளிகளுக்காக இருக்கின்ற மாடல் விலகுது, முதலாளித்துவம். நம்ம மாடல் பாட்டாளி மாடல் யாரு, தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு. திராவிட மாடல்லாம் முதலாளி மாடல். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சமீப காலத்தில் பல சட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்னு தெரியல, நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசி நாள் விவாதம் இல்லாமல் 15 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 15 சட்ட மசோதாக்கள், அதில் ஒன்று முக்கியமானது தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023. அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 2023 ஒரு சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா, இப்போ பொதுவாக நம்ம பாட்டாளிகளோ விவசாயிகளோ அந்த ஏரி புறம்போக்கு இல்லை நீச்சல் புறம்போக்கு பகுதியில் ஏதாவது ஒரு குடிசை போட்டாங்கன்னா அதை உடனே என்ன பண்ணுறானுங்க, உடனே ஆக்கிரமிப்பு, அதுக்கு அகற்றி உடச்சி கிடிச்சு எரித்து உடச்சிடுவாங்க. சட்டம் நியாயமாக ஏற்றுக்கிறோம்,
அதுல தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா சாதாரண ஒரு ஏழை ஒரு நீர் புறம்போக்குல ஒரு வீடு கட்டிட குடிசை கட்டிட்டான்னு வச்சுக்க, அதை இடிக்கிற தமிழக அரசு இப்ப இருக்கிற திமுக அரசு. ஆனால் முதலாளிகளுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள், முதலாளிகளுக்காக ஒரு சட்டம், தொழிலாளர்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றனர். அதான் தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 2023. இந்த சட்டம் என்ன தெரியுமா, 100 ஏக்கருக்கு மேல ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருந்தாங்கன்னா அந்த தொழிற்சாலையில் உள்ளேயோ பக்கத்துலேயோ ஏரியோ குளமோ குட்டையோ ஆறோ போயிருந்தா அவங்க கட்டுறதுக்கு, கட்டுமானங்களை கட்டுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. எப்படி சொல்றான்னா, ஏழை நீர் புறம்போக்கில் எதுவும் கட்டக்கூடாது, ஆனால் பணக்காரன் கட்டிட்டு போகலாம். இதுதான் அந்த சட்டம். இது சட்டம் வந்தது யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அது தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் இல்லை, உங்களுக்கு விருப்பமும் இல்லை. இதை பார்த்தா கிரிக்கெட்டை பார்க்கறது தப்பு இல்லை, பார்க்கறது தப்பு இல்லை, அதுவே வாழ்க்கை கிடையாது. இப்போ நானும் கிரிக்கெட் பார்ப்பேன், எனக்கும் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும். அதுவும் நம்ம சிஎஸ்கே, நான் ஆதரவாளர், சிஎஸ்கே ஆதரவாளர். எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், தோனிக்கு விசில் போடு. அப்படிலாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் 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 இந்த சிஎஸ்கேல ஒரே ஒரு தமிழன் கூட கிடையாது. இது எவ்வளோ பெரிய வருத்தம் இல்லை, நல்லா இருக்கும். பேர் சென்னை பேர் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாமே நம்ம ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கூட ஒரு விளையாட்டு வீரர் கூட இல்லையா உங்களுக்கு, தகுதியாக ஒருத்தரோட கிடைக்கலையா? அந்த டீமில் 20 பேர் இருக்கிறாங்க, 20 பேர்ல ஒரு தமிழன் கூட கிடையாது. தமிழன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒருத்தவன் கிடையாது. இலங்கையை சார்ந்த 2 பேர் இருக்கான், ஆனா இங்க இல்ல. இதுதான் வருத்தம், இதுதான் வருத்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.